தமிழகமெங்கும் கொரோனா ஊரடங்கு இருந்து வரும் நிலையில் இன்று முதல் காலை 6 மணி முதல் 10 மணி வரை பொதுமக்கள் காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அவர்கள் வசிக்கும் இடத்திலிருந்து குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்று வாங்கிக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் டவுன் நெல்லையப்பர் ஆலயம் முன்பாக ஒலிபெருக்கி வைத்து வரும் ஒவ்வொருவரையும் விசாரித்து அவர்கள் வந்த விவரம் கேட்டறிந்து அத்தியாவசியம் இருந்தால் வெளியே வாருங்கள் என்று அறிவித்ததுடன் இல்லாமல் முக்கியமான விஷயங்களை இந்த காலகட்டங்களில் சென்று வரவும் அத்தியாவசியம் இல்லாத விஷயங்களை ஊரடங்கு முடிந்த பின்பு செய்யலாம் என்றும் பொதுமக்களிடம் அன்போடு கேட்டுக்கொண்டிருந்தனர். இதனை பார்க்கும்போது நமக்காக நம் உயிருக்காக காவல்துறையினர் செய்து வரும் செயல்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. திருநெல்வேலி காவல்துறையினரை மயூரி டிவி மற்றும் மயிலோசை சார்பில் பாராட்டுகிறோம். நம்ம வீட்டை விட்டு வெளியே வரணும் அவசியம் இருக்கான்னு கேட்டுவாங்க. ஏன் வெளியே வரீங்க? ஏன் வெளியே வரீங்க நீங்க? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஏமாத்தி எங்களை ஏமாத்தி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? வீட்டுக்குள்ள இருக்க சொல்லிதான் 14 நாள் ஊரடங்கு போட்டிருக்கு. ஏரியா விட்டு ஏரியா போறீங்க, சும்மா எதுக்கு போறீங்க? நீங்க எதுக்குமா போறீங்க? சத்தமா சொல்லுங்க. பேப்பர் பேப்பர் கொடுத்து எதுக்கு போனது? நீங்க எதுக்குமா போறீங்க? நீங்க எதுக்கு? நியாயத்தான் வீட்டுல தான் பாக்கணும், அவசியமே இல்ல. இந்த உயிர் இருக்கிறவங்களை உங்ககிட்ட பார்க்க போறீங்களா? அவசியமா? ஊரடங்கு போட்டுக்கு சும்மா சுத்திட்டே இருக்கேன்.